ஹே காய்ஸ், வார் மெஷின் ஸ்னோமேன் எப்படி அன்லாக் பண்ணுறது அண்ட் ஸ்னோமேன் ஃப்ராக் கிரினேட் வந்து ஸ்டோரில் இருந்துச்சுல, அது எப்படி ஃப்ரீயாக அன்லாக் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. இந்த ஜாம்பி சாண்டா ரோட் ரோடாக தெரிஞ்சதில்ல, அது இப்போ கடைசியாக சர்க்கஸில் தான் டேரா போட்டிருக்கு. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். இறங்கினதும் டக்கு டக்குன்னு கன்ஸ்லாம் எடுங்க, அண்டு நம்மளுக்கு நிறைய ஆமோ தேவைப்படும், நிஜமாகவே நிறையாவே தேவைப்படும். ஸோ இருக்கிறதெல்லாம் பிக்கப் பண்ணிக்கோங்க, எலஞ்சி கிடச்சா பெஸ்ட்டு. மேலேருந்து கீழே இறங்குற கேப்பில் இவங்க போட்ட ஆட்டத்தை பார்த்து மெய் மறந்து போனேன். ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரிது, அது பேய் தான் சொல்லிட்டு. நீங்க முன்னாடி இந்த சாண்டா சாம்பியை சுட்டிருந்தா தெரியும், இவர் கொல்ல முடியாது, லைஃப் காலி ஆனதும் தூங்கிடுவாரு, அப்புறம் மறுபடியும் ஃபுல் லைஃப் ஆனதும் முழிச்சுப்பாரு. ஆனா இப்ப அவர் லைஃப் காலி ஆச்சுன்னா தூங்கலாம் மாட்டாரு, ஸ்ட்ரைட்டா மேலதான். நம்மளை மாதிரியே சில பறக்க வெட்டிங்க நம்மளை போட்டு தள்ளலான்னு நம்ம பின்னாடியே வருவானுங்க. அவங்கள லாபிக்கு அனுப்பிட்டு சாமி சாண்டாக்கு ஹாய் சொல்ல போகலாம். எப்பவும் குட்டி சாம்பிஸை நம்ம மேலே ஏவி விடுறவர் இந்த வாட்டி நெருப்பள்ளி கொட்டுறாரு. நம்ம வீடியோவை பார்த்துருப்பாரு போல இருக்கு, நம்ம மேலே செம்ம காண்டில் இருக்காரு. என்னதான் நெருப்பை தூக்கி போட்டாலும் சாண்டா சாம்பி இப்போ தான் சாப்பிட்டாரு போல இருக்கு, செம்ம ஸ்லோவாக இருக்காரு. ஸோ அவரை சுற்றி 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 இருக்கிற எல்லா புல்லட்டையும் அவர் மேலே குறி வச்சு தாக்க போகிறோம். ஆனால் இது பிடிக்காம சாண்டாவோட சொந்தக்காரன் நம்ம கொல்றதுக்கு வந்துட்டான். அவனையும் லாபி காமிச்சு அப்படியே ஸ்க்ரீனை ரெட் கலரில் மாற்றி ஈஸியாக கொல்ல வேண்டிய சாண்டா சாம்பியை ஏதோ கஷ்டப்பட்டு கொல்ற மாதிரி சீன் கிரியேட் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக சாண்டா சாம்பிக்கு டாட்டா சொல்லியாச்சு. அப்படியே ஏதோ ரன்னிங் அண்ட் கேன்சிங் விளாட்ற மாதிரி நம்ம பின்னாடியே துரத்திட்டு வர இந்த குட்டி சாம்பிஸ்லாம் லைட்டு காமிச்சிருவோம். இவனை எப்படியாச்சும் இந்த வீடியோவை பண்ண விடக்கூடாதுன்னு ஒரு ஆன்டி இந்தியன் இவனை சுடலாமா வேணாமான்னு ஒரு அரை மணி நேரமாக பிளான் போட்டுட்டே இருக்கிறான். அவனை வெயிட்டிங் லிஸ்டில் போட்டு கீழே கிடக்கிற பொருள்லாம் பொறுக்க போனால் நம்ம தேடி வந்த பொருள் கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலும் கடைசியில் தான் காட்டுவேன்னு கீழே கிடக்கிற தேவையில்லாத ஐட்டம்ஸு கேண்டி கேன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கடைசியில் இந்த சாண்டா ஜாம்பி நம்மளுக்காக தந்த அந்த அதிசய பொருள் வார் மெஷின் ஸ்னோமேன். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கனாலே தெரியும் ஸ்னோமேன் ஃப்ராக் கிரினேடோ கிடைச்சிருக்கும். யோ, உனக்கு வேற வேலையே இல்லையா? சாரிப்பா, நினைச்ச பொருள் கிடைச்ச சந்தோஷத்துல யார் மேல இதை யூஸ் பண்ணலாம்னு யோசிக்க ஜாலியா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்க ஜாம்பி தான் இதுக்கு கரெக்ட்னு வெப்பனை டெஸ்ட் பண்ணியாச்சு. சுட்டதும் சென்டர் ஃப்ரெஷ் விளம்பரத்துல வர மாதிரி ஒரே வெள்ள போகையா கிளம்புது. இது கூட ஒரு சீக்ரெட் என்னன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்குலாம் ஒரு அதிசய பவர் இருக்கு, எனிமியை கார்லயே ஏத்தி கொள்றது. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா அதே கார்ல சூசைட் பண்ற அசிங்கமான சிச்சுவேஷன் உங்களுக்கு வரும். இந்த அசிங்கத்துல இருந்து தப்பிக்க நீங்க ஸ்னோமேனா மாற வேண்டியது இருக்கும். இதெல்லாம் எதுக்கு? ஒழுங்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நாங்கள் வந்து எவ்ரி டியூஸ்டேஸ் அண்ட் தர்ஸ்டேஸ் வந்து ஃபேஸ்புக்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம், அதை பாக்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வாங்க. அண்ட் இந்த மாதிரி கமெண்ட்ரி கேம் பிளேஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூடியூப் உங்களுக்காகவே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு வீடியோ, போய் பாருங்கள்.